ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற ஜாப் என்ன அப்படின்னா, சென்னை மெட்ரோ ரயில்வே லிமிடெட் அறிவிச்சிருக்கிற நாலு விதமான ஜாபை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே மேனேஜர் போஸ்டிங்ஸான ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிவில் டிபார்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேல்ரி கொடுத்துருக்காங்க. சேல்ரி வந்து 90,000 ஒரு 120,000 வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான போஸ்ட் வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 47 சொல்லி கொடுத்துருக்காங்க. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 13-17 வரைக்கும் இயர்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் டிசைனிங் மேனேஜர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேல்ரி வந்து 90,000 120,000 வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 47 கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம். மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 13-17 இயர்க்குள்ளே இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதற்கான சேல்ரியும் வந்து 90,000 இருக்கும் சொல்லியிருக்காங்க. அதற்கான போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 47 சொல்லியிருக்காங்க. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 13-17 இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர்கிடெக்சர் மேனேஜர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 90,000-120,000 வரைக்கும் சேல்ரி சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி வந்து 3 சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 47 சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 13-17 இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெக்வயர்டு குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ சிவில் இருக்கிற மேனேஜர்ஸ் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிஇ பிடெக் முடித்தவங்களாம் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மினிமம் 13 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன் ரயில்வேஸ் அண்ட் மெட்ரோ ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் ப்ரிஃபரபிளின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் டிசைனிங் மேனேஜர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களும் பிஇ பிடெக்கில் முடிச்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எம்ஏ எம்டெக் வந்து ஸ்ட்ரக்சரக்கல் இன்ஜினியரிங் சொல்லி ப்ரிஃபர்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான மினிமம் எக்ஸ்பீரியன்ஸும் 13 சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் வந்து கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட், அதற்கான போஸ்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேனேஜர்ஸ் போஸ்டிங் பார்த்தீங்க குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் சொல்லி கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து 13 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில்வே லா அண்ட் சூப்ரேஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரிப்ரேஷன் சொல்லி இந்த ஃபீல்டெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 எக்ஸ்பீரியன்ஸ் இனி எனி எக்ஸ்டர்னல் சொல்லி ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. WPA இருக்கட்டும், ADB ஆர் JICA இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் ஆர்கிடெக்சர் மேனேஜரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பி ஆர்கிடெக்ட் கேட்டிருக்காங்க. வந்து மினிமம் 13 எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. தென் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெத்தடாலஜி கம்ப்ரெசிவ் 2-stage ப்ராசஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இன்டர்வியூ இருக்கும், ஒன்றொன்று வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நாலேஜ் ஸ்கில் ஆப்டிடியூடு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ரீஃபண்டபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் வந்து 300 சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் வந்து 50 சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ராசஸிங் அண்ட் போஸ்ட் சார்ஜ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிடி எடுத்து அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிடிக்கான இது பார்த்தீங்கன்னா நோ அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபார் டிஃப்ரெண்ட்லி அப்யூடு பர்சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. ஜென்ரல் கண்டிஷன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி இந்தியன் நேஷனாலிட்டி இருந்தால் மட்டுமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் ஹவு டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா வந்து த அப்ளிகேஷன்ஸ் மஸ்ட் பி ரெஸ்பான்ஸ் டு அவர் அட்வர்டைஸ்மெண்ட் குவைட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். இங்கே இருக்கிற அஃபிஷியல் வெப்சைட் நோட்டிஃபிகேஷன்ஸில் இருக்கிற அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் அப்ளிகபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த அஃபிஷியல் வெப்சைட்ஸில் பேஜ் நம்பர் 5-7 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து டிடிலையும்
அண்ட் பயோடேட்டா, செல்ஃப் அட்டாஸ்டு காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கான அஃபிஷியல் மெயில் ஐடியை தான் இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம், நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 9/7/2020 வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ காப்பீஸ் கேட்டிருக்காங்க, அண்டு எல்லாமே நீங்கள் வந்து சென்ட் மெயில் த்ரூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பூந்தமல்லி ஹைவே ரோடு கோயம்பேட், ஆஃபீஸ் அட்ரஸ் இல்லை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதாவது குரீஸ் இருக்குது, இல்லை ஜாப் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும், வேறு ஏதாவது ஜாப் பற்றி தெரியணும்னா கூட நீங்கள் வந்து டேரெக்டாக கோயம்பேடு ஆஃபீஸில் போய்ட்டும் விசாரிக்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆஃபீஸ் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10 மணிலேருந்து மார்னிங் ஈவினிங் வந்து 9 மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் டேஸில் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் எங்களால் போக முடியல அப்படின்னா உங்களோட குரீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கான இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, இதுலேயும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதற்கான மாடல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும், இந்த ஃபார்மெட்டில் தான் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புகிற சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற எல்லோருக்கும் ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஜாபை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெட்டர் ஜாப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.